வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். சூப்பர் சிங்கர் சீசன் 8, அதெல்லாம் எபிசோடு 18, கமல் ரஜினி ரவுண்டு, அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய பாடல்களையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பாடல்களையும் பாட போகிறாங்க. ஸோ நம்ம நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை அழுத்துங்க. கமல் ரஜினி ஹிட்ஸ், அதில் வந்து முதல் ஒன் ஆன் ஒன் ஸ்ரீதர் சேனா விசஸ் அனு ஆனந்த், அதில் முதல் பாட்டை பாடினவர் வந்து ஸ்ரீதர் சேனா. ஸ்ரீதர் சேனா கன்சிஸ்டண்ட்டாக ரொம்ப நல்லா பாடிக்கிட்டுருக்காரு. தொடர்ந்து கடந்த எல்லா ரவுண்டுமே பார்த்தா ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தோன்னா ஸ்ரீதர் சேனா தான் நம்பர் ஒன்னாக இருப்பார்னு நினைக்கிறேன் அப்ராக்சிமேட்டாக பார்க்குறப்ப. ஸோ ஸ்ரீதர் சேனா வந்து காக்கிச்சட்டை படத்துலேருந்து கவிஞர் வாலி எழுதி இளையராஜா இசையமைத்து மறைந்த மாபெரும் பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய சிங்காரி சரக்கு, காக்கிச்சட்ட படத்துலேருந்து சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு அந்த பாட்டை பாடினார். மிக பிரமாதமாக பாடினார். இறங்கி சாத்தி டான்ஸ் ஆடிட்டு அப்படியே அந்த கேரக்டராகவே மாறி எப்படி பாடணுமோ அவ்வளவு பிரமாதமாக அதுக்கு உயிர் ஊட்டி டான்ஸும் ஆடி பாட்டும் பாடி ஆடிக்கிட்டே பாடி ஒரு கலக்கு கலக்கிட்டார். ஸ்டேஜையே ஒரு 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 ஆட்டை ஆட்டிட்டார். அந்த மாதிரி பிரமாதமாக பாடினார். அவருக்கு வந்து ஜட்ஜஸ்டேந்து நிறையா பாராட்டுகள் கிடச்சிது. எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. கிழிகிழின்னு கிழிச்சிட்ட அப்படின்னு சொன்னார் உன்னிகிருஷ்ணன். உன் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது அப்படின்னு சொல்லி பென்னி தயால் பாராட்டினார். இது வந்து அவரோட ஸ்டாண்டர்டு, அவரோட ஸ்டாண்டர்டுக்கு அந்த ரேஞ்சில் இருந்தது. 39-38 வாங்கக்கூடிய அந்த ரேஞ்ச் பர்ஃபார்மன்ஸு. ஸ்ரீதர் சேனா அவருக்கு போட்டியாக பாடினவங்க வந்து அனு ஆனந்த். அனு ஆனந்த் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த அந்த கோச்சடையான் படம், அதில் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் வந்து தீபிகா பாடின இதயம் அப்படிங்கிற பாட்டு, ஏஆர் ரஹ்மானும் தீபிகாவும் சேர்ந்து பாடின பாட்டு, அதை வந்து இவங்க ஃபீமேல் வாய்ஸ் இது பண்ணாங்க. அனு ஆனந்த் வந்து பிரமாதமாக பண்ணாங்க. அதாவது இவங்க வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டான சிங்கர். இவங்களும் அதாவது மூணு சிங்கர் வந்து ரொம்ப கன்சிஸ்டண்ட்டு, பரத், அனு ஆனந்த், ஸ்ரீதர் சேனா, இவங்க மூணு பேருமே ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக பாடக்கூடியவங்க. இன்றைக்கி வந்து அனு ஆனந்த் வந்து அவங்களோட பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஃப்ளாலெஸ் சிங்கிங், எந்த விதமான பாட்டில் ஒரு தவறும் இல்லாமல் ஃப்ளாலெஸ்ஸாக ரொம்ப பிரமாதமாக அந்த பாவத்தோட அந்த அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக பாடினாங்க. எல்லா ஆஸ்பெக்டுமே பிரமாதமாக இருந்தது. பர்ஃபெக்ட் சிங்கிங்கு. ஜட்ஜஸ் எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அனுராதா ஸ்ரீராம்லாம் ரொம்ப பாராட்டினாங்க. ஸோ இவங்களோட பர்ஃபார்மன்ஸும் டாப் நாட்சாக இருந்தது. ரெண்டு பேரோட ஸ்கோர்ஸ் வந்தது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீதர் சேனா, அவர் வந்து 38 மார்க் வாங்கினார். அதுக்கப்புறம் அனு ஆனந்தோட மார்க்ஸ் சொன்னாங்க, அவங்க 39 வாங்கினாங்க. ஸோ இது ரொம்ப க்ளோஸான ஃபைட்டு, நத்திங் டு சூஸ் பிட்வீன் தம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப க்ளோஸ் கான்டெஸ்ட்டு. அதில் ஒரு மார்க்கு கூட வாங்கி அனு ஆனந்த் இந்த ரவுண்டை வந்து வின் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு ரவுண்டை வின் பண்ணிட்டாங்க. செகண்ட் ஒன் ஆன் ஒன் வந்து குமுதினி பாண்டியன் வெர்சஸ் பாலாஜி. குமுதினி பாண்டியன் நல்ல பேஷனேட்டாக டேலண்டட் சிங்கரு, நல்ல ப்ராமிசிங்காக எல்லாருக்கும் பிடிச்ச சிங்கர். அவங்க வந்து இளமை ஊஞ்சலாடுகிறது படத்துலேருந்து ஒரே நாள் உனை நான், கவிஞர் வாலி அவர்களுடைய பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாட்டு, அதுக்கு இசைஞானி இளையராஜா மியூசிக்கு, கமல்ஹாசன் அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் சேர்ந்து நடித்த படம். இது வந்து கமல் ஹிட்ஸில் பாடினாங்க. ஏன்னா இந்த பாட்டுக்கு வந்து கமல் அவர்களும் ஸ்ரீபிரியா அவர்களும் நடிச்சிருப்பாங்க. இந்த பாட்டை வந்து சிறப்பாக பாடினாங்க. ஒரே நாள் உனை நான் அந்த பாட்டை பாடினாங்க. ஒரு காமன் ஆடியன்ஸாக பார்க்குறப்ப நமக்கு என்ன தோணுது அப்படின்னா இது ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா இவங்களுக்கு நல்ல வாய்ஸ் இருக்குது, நல்லா பாடக்கூடிய அந்த பயிற்சி இருக்குது. இருந்தாலும் ஏன் இவங்க வந்து ஒரு 39-40 or 38 அந்த ரேஞ்சுக்கு போக மாட்டேங்கிறாங்க? இவங்க வந்து டேஞ்சர் ஜோனுக்கு போகாமல், அதாவது டேஞ்சர் ஜோனோட ஒரு மார்க்கோ ரெண்டு மார்க்கோ கூட வாங்கி அப்படி எஸ்கேப் ஆகிட்டே இருக்காங்க. இந்த இவங்கள்டேந்து நம்ம எதிர்பார்க்குறது வந்து 38-39 அந்த மாதிரி வாங்குவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். அது நடக்கவே மாட்டேங்குது. இந்த ரவுண்ட்லேயும் அது நடக்கலை. இது ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸு. ஜட்ஜு வந்து அவருங்க இப்போ ஆங்கிளில் பார்க்குறப்ப அவங்க சொன்னது வந்து ரெண்டு மிஸ்டேக் ஓப்பனாக தெரிஞ்சுது. ஒன்று வந்து
நீங்கள் ஹை பிச்சு பாடுறப்ப ப்ராப்ளம் ஆச்சு, நீங்கள் வந்து அதுக்கு 20 minutes முன்னாடி வார்ம் அப் பண்ணிங்கன்னா அதை ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது வந்து அவங்களுக்கு சொல்லப்பட்டது வந்து அந்த ஊஞ்சல் ஆடுது அப்படிங்கிற இடத்துல கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சுன்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து ஒரு டீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். செகண்ட் ஒன் ஆன் ஒன் ரவுண்டில் முதல்ல பாடினது வந்து பாலாஜி. பாலாஜி வந்து தர்மத்தின் தலைவன் படத்துலேருந்து கவிஞர் வாலி அவர்கள் எழுதிய தென்மதுரை வைகை நதி, எஸ்பிபி சார் பாடி இளையராஜா சார் மியூசிக்கில், சூப்பர் ஸ்டார் ரஜினி நடித்த பாட்டு, ரஜினி ஹிட்ஸுக்காக அவர் பாடினார் தென்மதுரை வைகை நதி. அந்த பாட்டை சூப்பராக பாடினார், ரொம்ப ரொம்ப வந்து சோல்ஃபுல்லாக அலைவாக இருந்தது அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்க. அதே மாதிரி அந்த சின்ன சின்ன சங்கதியெல்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கவனித்து பாடியிருக்கணும், நீங்கள் பாட்டை சரியாக கேட்டிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதையும் நீங்கள் சரி பண்ணி பாடினீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும், நல்லா பாடினீங்க பட் ஈவன் இன்னும் பெட்டராக பாடுறதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து சொன்னாங்க. ஸோ அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருந்தது, பாலாஜி வந்து டிட் வெல். ஆஸ் எக்ஸ்பெக்டட் சொன்ன மாதிரியே டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் குமுதினி 33, அதை விட பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் பாலாஜி 35. பாலாஜி இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி நல்லா பாடியிருந்தாருனா, இன்னும் மைன்யூட்டாக அந்த நுவான்சஸ் எல்லாம் கவனித்து பாடியிருந்தாருனா அவர் 37-38 அவரும் கூட வாங்கியிருக்க வாய்ப்பு இருந்தது. கடைசி ஒன் ஆன் ஒன் புரட்சி மணி வெர்சஸ் வானதி. புரட்சி மணி வந்து கல்யாணராமன் படத்துலேருந்து மறுபடியும் வாலி அவர்கள் எழுதிய காதல் வந்துருச்சு அந்த பாட்டு, அந்த பாட்டு தான் பாடினார். மலேசியா வாசுதேவன் பாடின பாட்டு, இளையராஜா மியூசிக்கில், கமால் ஹிட்ஸ் அதுக்காக பாடினார். புரட்சி மணி வந்து ஆரம்பித்தது வந்து நல்லா ஆரம்பித்தார். ஸோ இன்றைக்கி பிரமாதமாக பாட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டார்ட்டு. ஆனால் முடிக்கிறப்ப பார்த்தா அப்படி இல்லை, இன்றைக்கி இட் இஸ் நாட் இஸ் டே, இது வந்து அவரோட நாள் அமையலை. இன்றைக்கி வந்து ரொம்ப சுமாராக பாடிட்டார், ஏன்னா இது வந்து ஈஸியாக அவர் நல்லா பாடியிருக்கக்கூடிய பாட்டு தான், டென்ஷன் ஆகிட்டார், பதட்டத்தில் என்ன பண்ணிட்டார், பாட்டு வரியை மாற்றி பாடிட்டார், எந்த இடத்துல எடுக்கணுமோ அங்கே எடுக்காமல் கொஞ்சம் லேட்டாக எடுத்துட்டார். இது எல்லாம் சேர்ந்து இது வந்து அவர் டேஞ்சர் ஜோன் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அவரை கொஞ்சம் டேஞ்சர் ஜோனுக்கு அவர் போயிடுவார் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன், ஏன்னா அவ்வளோ லோவாக போயிடுச்சு. நல்ல சிங்கர் தான், பார்ப்போம் இது எப்படி டேஞ்சர் ஜோனுக்கு போகிறாரா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். புரட்சி மணிக்கு போட்டியாக ஒன் ஆன் ஒன் ரவுண்டில் பாடினது வந்து வானதி. வானதி வந்து நல்ல சிங்கர், இவங்களோட சாங் செலெக்ஷன்லாம் நல்லாயிருக்கும், ஆனால் இப்போ 2-3 ரவுண்டாக இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சரியாக இல்லை. ஸோ இன்றைக்கி நல்லா பண்ணுவாங்க, நல்லா பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்து இந்த ரவுண்டை பார்த்தோம். அவங்க வந்து ரஜினிகாந்த் ஹிட்ஸில் வந்து பாஷா படத்துலேருந்து நீ நடந்தால் நடையழகு அந்த பாட்டு பாடினாங்க, சூப்பராக பாடினாங்க, பிரமாதமாக இருந்தது அவங்க பர்ஃபார்மன்ஸு. ஜட்ஜஸ் எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க, ரொம்ப மார்வலஸ் பர்ஃபார்மன்ஸு, நல்லா பாடினீங்க அப்படின்னு சொல்லி எல்லா ஜட்ஜஸுமே பாராட்டினாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே அவங்களோட மார்க்கும் அமைஞ்சுது. புரட்சி மணி வந்து 31 மார்க்கு, வானதி வந்து 35 வாங்கி அந்த ரவுண்டை வின் பண்ணிட்டாங்க. யார் இந்த வாரம் எலிமினேஷன், ஏன்னா ஹாட் ஸ்டாரில் நம்மலாம் ஓட்டு போட்டிருக்கோம், யார் எலிமினேஷன் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணாங்க கடைசியாக. அதாவது ரெண்டு பேர் உர்ஷா, இன்னொன்று வந்து ரேஷ்மா. அதில் ரேஷ்மா வல்ல அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க வல்ல இன்னும் ஆதித்யா வல்ல செட்லேயே காணும், அதே மாதிரி பரத்தையும் செட்டில் காணும். இவங்க என்ன பண்ணாங்கன்னா விர்ஷா வர்சஸ் இவங்களுக்கு ஓட்டு சொன்னாங்க. விர்ஷா வந்து அதிகமான ஓட்டு, இதுவரை வந்ததுலேயே அதிகமான ஓட்டு வாங்கி இந்த இதை அந்த எலிமினேஷனில் சேவ் ஆகிட்டாங்க. ஸோ ரேஷ்மா எலிமினேட் ஆகிட்டாங்க. சூப்பர் சிங்கர் சீசன் 8 எபிசோடு 18 சாட்டர்டே March 27 எபிசோடு, மொத்தம் 6 பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. அதை தவிர்த்து நிறையா காமெடியும் பண்ணாங்க. கேபிஒய் பாலா வந்து டான்ஸ் ஆடி மிமிக்ரிலாம் பண்ணார். அதே மாதிரி சரவணகுமார், திருச்சி சரவணகுமார் அவர், யோகி அவங்கெல்லாம் சேர்ந்து காமெடி பண்ணி மிமிக்ரி பண்ணி நல்லா என்டர்டெயின் பண்ணாங்க. அவங்களோட பார்ட்டை அவங்க கரெக்டாக பண்ணாங்க. 1.5 மணி நேர ஷோ, அதில் வந்து அவங்க வந்து 50% மேலே வந்து அவங்க வந்து அந்த டயத்தை வந்து அழகாக என்கேஜ் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். பாட்டு வந்து ஒரு பார்ட்டாக இருந்தாலும் இந்த காமெடி மிமிக்ரி ப்ளஸ் வந்து அவங்க அந்த ஃபுட்டுக்காக கான்டெஸ்ட் முடிஞ்சு அவங்க சாப்பிட்றது பாப்கார்னு முட்டை பப்ஸு கோலி சோடா அந்த மாதிரி அதுவும் ஜாலியாக கொண்டு போயிட்டாங்க. அப்படியே ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று சிலைக்காமல் அப்படியே ஜாலியாக காமெடியாக கொண்டு போயிட்டாங்க.